கையில காசு இல்லையா கை நிறைய சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு வேலை வேணுமா இதோ வந்து விட்டது ஆப்னா ஆப் அனைவருக்கும் வணக்கம் ஆப்னா ஆப் இது ஒரு ஜாப் சர்ச்சிங் அப்ளிகேஷன் அதாவது வேலை தேடிட்டு இருக்கவங்களையும் வேலை கொடுக்குறவங்களையும் இணைக்கிற பாலமாக தான் இந்த ஆப் செயல்படுது இந்த ஆப்போட ஃபவுண்டர் நிர்மித் பரிக் அப்படிங்கிறவங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க படித்தவங்க படிக்காதவங்கன்னு யாருக்கு வேணால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வேலை தேடிக்க முடியும் டிரைவர் வெண்டர் டெலிவரி பாய் ஹவுஸ் கீப்பிங்னு எல்லா விதமான வேலைகளையும் இந்த ஆப்பில் இருக்குது வேலை தேடுறதுக்கு தான் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இந்தியன் ஆப் அப்படிங்கிறதுனால நமது இந்திய மொழிகளை இந்த ஆப்பில் பயன்படுத்திக்க முடியும் அதுலேயும் குறிப்பா நம்ம தமிழ் மொழியில இந்த ஆப்பை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வேலை தேடுறவங்களுக்கு உண்மையிலேயே யூஸ் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன்லையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இந்த அப்ளிகேஷன் மட்டும் இல்லை பொதுவாகவே ஜாப் சர்ச்சிங் வெப்சைட்ஸ் ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது என்னன்னா ஃபேக் ஜாப் ஸ்கேம் அதாவது இந்த மாதிரியான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வேலை தேடும்போது இந்த கம்பெனியில் வேலை இருக்குது அந்த கம்பெனியில் வேலை இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க அவங்களும் ஒரு சில விஷயங்களை செக் பண்ண தான் செய்வாங்க அவங்க செக் பண்ணாலும் நம்மளும் நம்ம சைடில் செக் பண்ணணும் நம்ம வேலை பார்க்க போகிற கம்பெனியோட டீட்டெயில்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும் அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸை கூகுளில் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் மொபைல்லேயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி நேரில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி எக்காரணத்தை கொண்டும் ஒரு வேலையில் சேர்கிறதுக்காக பணத்தை மட்டும் கொடுக்காதுங்க நம்மளை எப்படிலாம் ஏமாற்றி பணத்தை பிடுங்க முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஐநூறுரூபா தான் ஆயிரருபாதான்னு டி டிஷர்ட்காக ஐடி கார்டுக்காகனு எதுக்காக பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்றதுக்காக காசு கேட்க மாட்டாங்க அப்படி காசு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே உஷாராயிக்கோங்க ஆப்னா ஆப்னு மட்டும் இல்லை நீங்கள் எங்கே வேலை தேடினாலும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கலாம் ஒரு சில பெரிய கம்பெனியோட பேரை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரிலாம் ஏமாற்றிட்டுருக்காங்க வேலைக்கு போனால் தான் கையில் காசே பார்க்க முடியும் அப்படிங்கிற தான் நம்ம எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்கோம் நம்ம கையில இருக்கிற காசையே புடிங்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குது அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க எப்படி அமேசான் பிளிப்கார்ட்ல ஃபேக் செல்லர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ஆப்னா ஆப்லயும் ஜாப்லாம் இருக்கும் எல்லாமே ட்ரஸ்டடான ஜாப் தான் சொல்லிட முடியாது அதுக்கப்புறமா ஆப்னா ஆப்ல பார்க்கக்கூடிய சேலரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது அதனால ஜாப் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்க தேர்ட்டி தௌசண்ட் சேலரின்னு சொல்லுவாங்க ஆனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் சேலரி எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஜாப் பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சிட்டு ஜாயின் பண்ணுங்க இந்த ஆப்பை நைன்டீனில் தான் லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தான் இருக்குது இந்த ரெண்டு வருஷத்திலேயே இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஆப்ல ஹண்ட்ரட் மில்லியன் யூஎஸ் டாலரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஆப்போட ஒர்த்து ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் யூஎஸ் டாலர் இந்தளவுக்கு இந்த ஆப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் யோசிக்க தோணுது என்னென்னா இந்த ஆப்பில் வேலை தேடுறதுக்கு அவங்க நம்மக்கிட்ட காசு கேட்குறதும் இல்லை பெருசாக அந்த ஆப்பில் ஆட்ஸோ வந்த மாதிரியே இல்லையே அப்புறம் எப்படி இந்த ஆப் இவ்வளோ ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டே இந்த ஆப்போட ப்ரைவேசி பாலிசியே படிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சேஃபாக தான் வச்சுருப்போம் அதை தேர்ட் பார்ட்டி கூட ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே ஸ்ட்ரோல் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை எங்களோட பேரண்ட் கம்பெனி கூட ஷேர் பண்ணாலும் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஆப்ன ஆப்பில் தான் ஷேர் பண்ணுறோம் அதை அவங்க யார் கூட ஷேர் பண்ணாலும் அவங்க நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டி தான் அவங்களோட பேரண்ட் கம்பெனியாகவே இருந்தாலும் அது நமக்கு தேர்ட் பார்ட்டி தான் இந்த ஆப்னு இல்லை நீங்கள் எந்த ஆப்லையும் உங்களோட பெர்சனல் நம்பரை கொடுத்து சைன் அப் பண்ணாதீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சிம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரீ சிம்மில் ஃப்ரீ பிளான் முடிஞ்சதுக்கப்புறமா அதை தூக்கி போட்றாமல் இந்த மாதிரியான வெப்சைட்லேயோ ஆப்லேயோ நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாளை பின்ன நீங்கள் ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா கூட இந்த வெப்சைட்லேயோ ஆப்லேயோ இருந்து உங்களுக்கு கால் வரலாம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணால் உங்களால் வேலை தேடிக்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும் இன்னும் நிறைய சிட்டிஸை இந்த ஆப்பில் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் மொத்தத்தில் வேலை தேடுறவங்களுக்கும் கம்பெனிக்கும் ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப் தான் ஆனால் எந்த வேலையில் சேர்கிறதுக்காகவும் நீங்கள் காசு மட்டும் கொடுக்காதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே அடுத்து எந்த ஆப்பை வெப்சைட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க நான் உங்களை அடுத்த வெளியில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்